ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுகவின் தோல்வி குறித்து பாஜக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு மாநில தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தமது ட்விட்டர் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கொங்கு பகுதியை தாங்கள் கோட்டை என்கிறவர்கள் 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றது, அங்கு அவர்களுக்கு செல்வாக்கு இல்லை என்பதை வாக்காளர்கள் காட்டியுள்ளதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் ஒரே எதிர்காலம் பாஜக தான் என்றும் குறிப்பிட்ட அவர், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஜனநாயக மரபுகளை காலில் போட்டு மிதித்து முழுமையாக மக்களை விலை கொடுத்து வாங்கிய இருபெரும் திராவிட இயக்கங்கள் ஜனநாயகம் குறித்து பேசலாமா என கேள்வி எழுப்பியுள்ளார். இனி ஜனநாயகம் என்ற சொல்லை இரு கட்சியினரும் பயன்படுத்தாமல் இருப்பதே அச்சொல்லுக்கான மரியாதை என்றும் தெரிவித்துள்ளார். நகைய அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.